ஸோ அகைன் வந்து ஒரு 60 ml நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு எடுத்துக்கிற கப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் பால் கப்பு. இதை ட்ரை பண்ணிவிட்டு டிக் அவுட் டேஸ்ட் பண்ணலாம். சீஸ் கைஸ், டானிக் வாட்டர் விட்டு டேஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து தெரியுது. ஆக்சுவலாக பெஸ்ட்டான ஒரு சைட் எஃபெக்ட். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏகே ட்ரிங்க் ரிவ்யூ. திஸ் ஹோஸ்ட் ஏகே. கைஸ், ஹாப்பி வீக்கெண்ட் டு ஆல். ஸோ சாட்டர்டே ஈவினிங் கண்டிப்பாக செமையை எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பெஷல் ட்ரிங்க் கூட கண்டிப்பாக உங்களுடைய வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. நம்மளோட இன்னைக்கு வீக்கெண்ட் செலிப்ரேஷனுக்கு என்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹவானா கிளப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ரம்மு. ஸோ ரொம்ப ஒரு தரம் வாய்ந்த ஒரு ரம்மை தான் இன்றைக்கி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். நார்மலான ஒரு ட்ரிங்க் எப்படி ரிவ்யூ பண்ணுமோ அதே மாதிரி அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய லோகோன் ஷேப்பு, அதனுடைய இன்க்ரீடியன்ஸ், ஃபைனலாக அதனுடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டு வித் நம்ம ஏகே ட்ரிங்க் ரிவ்யூட்டு ஒரு ரேட்டிங். அதே போல் தான் நம்ம இந்த ஹவானா கிளப்பை வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவே. உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவே. வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம். ஹவானா கிளப். ஸோ 7 இயர்ஸ் ஓல்டு ஒரு சூப்பரான ஒரு ரம்முங்க. ஸோ இந்த ரம்மை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1934 இன் கியூபாவில். இதை லான்ச் பண்ணனுடைய பேரன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரேஜே பாலா அப்படிங்கிறவர் தான் வந்து இது ஃபஸ்ட்டை லான்ச் பண்ணியிருக்காரு. இது லான்ச் பண்ண டைமில் ஒன்லி அவங்க ஏரியாவில் மட்டும்தான் வந்து பிரபலமாக பேசப்பட்டிருக்கு. 1959 ரிவல்யூஷனுக்கு அப்புறம் அந்த கியூபா கவர்மெண்ட் இதை டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு செமையான ரீச்னே சொல்லலாம். 1934 இது லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அரேஜே பாலாட்ட இருந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த அரேஜே பாலா ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து தப்பி ஓடிருக்காங்க ஸ்பெயின் அண்டு யூஸ்க்கெல்லாம். ஸோ அந்த ஸ்டோரியெலாம் பார்த்திங்க ஒரு ரெட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டன் பார்டர் இது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. கியூபாவில் தயாரிக்கிற இந்த ஹவானா கிளப் வந்து யூஎஸில் வந்து தடை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ரிவல்யூஷன் உள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. கியூபாவில் தயாரிக்கப்படுற இந்த ஹவானா கிளப் ரம் வந்து யூஎஸில் வந்து தடை ஆக்சுவலாக. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து அடுத்த ஒரு கியூபன் ஃபேமிலி பெக்காடி குரூப், அந்த பெக்காடி குரூப் வந
சொல்கிறாங்க. ஸோ அதை மீன் பண்ணி தான் அந்த ரெட் லெவலில் ஒரு பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது, கையில் ஒரு கம்பு வச்சு. ஸோ அந்த கம்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஓக் ட்ரீல் தயாரிக்கப்பட்ட ஒரு கம்பு. அப்புறம் அந்த ஆள் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செயின்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ டீட்டெயிலாக போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேச வேண்டியிருக்கும், பட் இட்ஸ் நாட் ரிக்வயர்டு. ஸோ என்னோட பேக் சைட்லேயே அதே மாதிரி ஒரு கிரே கலர் பேக்ரவுண்டில் ஜஸ்ட் நிறைய என்ன சொல்கிறது கரும்பு ஆக்சுவலாக அது வந்து கொடுத்துருக்க என்னென்னா அந்த பிளான்ட் வந்து கரும்பு. அதாவது நம்ம நார்மலாக ரம் தயாரிக்கிறது வந்து எதுலேருந்து அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அண்ட் இந்த ஓக் பெரில் ஸ்டோர் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க, அண்ட் நிறையா கொடுத்துருக்காங்க அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில். அண்ட் இது வந்து ஒரு 40% வால்யூம், அண்ட் இந்த பாட்டிலோட சைஸ் வந்து 700 ml. நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற ரம்மெல்லாம் வந்து 750 ml, பட் இந்த மாதிரி ப்ரீமியம் ரேஞ்ச் இந்த மாதிரி இது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 700 அந்த மாதிரி வரது வழக்கம். ஈவன் நம்ம நிறைய விஸ்கீஸும் பார்த்துருக்கோம், அண்ட் ஈவன் பிராண்டிஸும் பார்த்துருக்கோம், 700 ml கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் இதோட பாட்டில் ஷேப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாட்டில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டிலுங்க. நார்மலாக இருக்கிற வந்து ஒரு பாட்டில் மேட்ச் ஆனாலும் பட் இதோடைய ஹைட் ரொம்ப குறவு, அண்ட் இதோட நெக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக. மற்ற பாட்டில் வந்து நெக் கொஞ்சம் ஹைட் கூடுதலாக இருக்கும், பட் இந்த பாட்டில் நெக் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஓகேங்க, பட் என்னென்னா அந்த இதோட கலர் வேறு வந்து ரொம்ப ப்ரௌன் கலர். ஸோ இது வந்து டார்க் ரம்மு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக, பட் நான் ஹெவன் கிளப் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இதை ஓப்பன் பண்ணி நம்ம கப்பல் ஊந்த போகிறோம் தெரியும் இது டார்க் ரம்மா லைட் ரம்மா அப்படின்னு சொல்லி. ஸோ பொதுவாக வந்து அதிகமாக ஏஜ் பண்ண வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து 7 வருஷம் வரை ஏஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டார்க்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாட்டில் வந்து ரொம்ப ப்ரௌன் அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளாடி உள்ள கலர் பார்க்க முடியல. ஸோ இதுதாங்க இதனுடைய லோகோன் ஷேப்பு.
அப்புறம் இதோடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லா ரமமே தயாரிக்கப்படுறது வந்து கரும்பு சர்க்கை, அதாவது நம்ம சுகர் தயாரிக்கும் போது வரக்கூடிய அந்த பை ப்ராடக்ட் அந்த மொலாசஸ்ல தயாரிக்கிறது தான் ரம். பட் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மொலாசஸ் கூடவே வந்து சுகர் கேன் ஜூஸும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு தான் என்னுடைய பெஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து 7 வருஷம் அந்த ஓக் பேரில் வந்து ஏஜ் பண்ணுறாங்க. பட் நான் ரம் லவராக இருந்தும் இந்த ஹவானா கிளப்பை வந்து இதுவரைக்கும் நான் வந்து டேஸ்ட் பண்ணதில்லை. இதை ஃபஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஆம் ஆல்சோ லிட்டில் பிட் எக்ஸைட்டட். என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணாத காரணத்தினால இந்த ஹவானா கிளப்பை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட. ஸோ இதாங்க இதனுடைய இன்க்ரீடியன்ஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஏரியா, ஸோ அதாவது ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்மெல் பண்ணலாம். ஸ்மெல் பண்ணி அகைன் நம்ம டேஸ்ட் வர பண்ணலாம். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்லேயே வந்து 7 கொடுத்துருக்காங்க, அதாவது 7 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறத கேப்லேயே வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேப்பு தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஒரு காக்கில் ஒன்றும் இல்லை, லைட்டாக கூஸ் பம்பு வருது. பட் என்ன இருந்தாலும் நம்ம தலைவர் ஓல்டு மங்க நம்ம ஸ்மெல் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஒரு கூஸ் பம்பு இந்த ரம்பில் வரல. ஸோ ஐ மிஸ் மை தலைவன் ஓல்டு மங்க் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா அந்தளவுக்கு ஓல்டு மங்குக்கு தான் நம்ம முக்கியத்துவம். டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு வந்து தனித்துவம் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ரம்மு வந்து கம்ப்ளீட்லி கொஞ்சம் போது மேட்ச் ஆகும். பட் எஸ் நான் வேறு எந்த ரம்மை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது கூஸ் பம்பு வர மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த ஒரு ஹவானா கிளப்பை நம்ம ஸ்மெல் பண்ண உடனே வந்து லைட்டாக ஒரு கூஸ் பம்பு வருது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம தலைவர் ஓல்டு மங்கு கூட வந்து கம்பேர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல்லு. அண்ட் ஈவன் அந்த ஓக் பேர்லேருந்து வரக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாம் சூப்பராக வருது ஆக்சுவலாக. ஒரு ஸ்பைஸ்டு அண்ட் ஈவன் ஒரு வெண்ணிலா நோட்ஸ் நம்ம நார்மலாக வந்து நம்ம விஸ்கில் தான் பார்ப்போம் அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம். பட் இதில் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ ரம்மில் இந்த மாதிரி ஸ்மெல்லெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணும்போது வந்து ரியலி வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக இந்த சரக்கு அடித்து நம்ம வெளியே பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்மெல் வராது அப்படிங்கிறது தோணுது. லெட்ஸ் சீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த ஹவானா கிளப் ரம்ம நம்ம இன்றைக்கி நீட்டாக டெஸ்ட் பண்ண போகிறது வந்து க்ளென்கிங் கிளாஸ். நார்மலாக வந்து விஸ்கி தான் ட்ரை பண்ணுவேன். பட் நம்ம இதை நீட்டாக ட்ரை பண்ண போகிறதுனால இந்த க்ளென்கிங் கிளாஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போவுமே நான் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு 60 ml நம்ம ஊற்றிக்கலாம். சி கலர் வந்து ரொம்ப டார்க் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறதுக்கு நம்ம எந்த ரம்மாக இருந்தாலும் சரி தான் ரொம்ப டார்க்காக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கோக் கலரில் இருக்கும். பட் இது வந்து லுக் லைக் ஒரு விஸ்கி மாதிரி இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் ஆட் பண்ணல. அந்தளவுக்கு நேச்சுரலான அந்த ஓக் பேர்லேருந்து வரக்கூடிய கலர் தான் அந்த ஹவானா கிளப்போட அந்த ஒரு கலர். ஸோ பாருங்களா, கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு விஸ்கி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியாது. பட் இது தயாரித்தது வந்து எஸ் நம்ம கண்டிப்பாக அந்த ரம் எப்படி தயாரிக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லேருந்து தான். பொதுவாக வந்து நம்ம ஓல்டு மங்கில் வந்து கலர் ஆட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் 7 இயர்ஸ் ஏஜ் பண்ண ஒரு ஓல்டு மங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் வந்து 7 இயர்ஸ் ஓல்டு பண்ண ஓல்டு மங்கு தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டவுட்ஃபுல் தான். பட் இது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஹவானா கிளப் என்னன்னு சொன்னால் இட்ஸ் சூப்பர் ஒரு ரைட் ஒரிஜினலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு 7 இயர்ஸ் ஏஜ் பண்ணது. அண்ட் அந்த கலர் வந்து 7 இயர்ஸாக அது ஏஜ் பண்ணும்போது வந்த கலர் தான். இதில் எந்த ஒரு அடிஷனலான ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ஆட் பண்ணல. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற சைடிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்னீர் டிக்கா. நிறைய பேர் கேட்டாங்க எல்லா சைடிஸுமே நீங்கள் நான்வெஜ்ஜில் போட்டுறீங்க. ஸோ வெஜ்ஜில் நம்ம சரக்கடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதாவது வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்ற மக்களுக்கு ஒரு சைடிஸ் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த ஒரு ரெசிபி பன்னீர் டிக்கா. ஓகே, இதை நீட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்க சொல்கிறேன். சீஸ் கைஸ். அருமையான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வந்து ஓல்டு மங்கு கூட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஓல்டு மங்கு வேறு டேஸ்ட்டு, இது வந்து வேறு டேஸ்ட்டு. ஸோ உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. வாய்க்குள்ள நம்ம வந்து நம்ம சொல்லட்டும் போது அந்த ஒரு மவுத் ஃபீல் வந்து அருமையாக இருக்குது. என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து விஸ்கியோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, விஸ்கியோட கண்டிப்பாக மேட்ச் ஆகலை. ஒரு டிஃப்ரெண்ட்டு ரம்மு தான். பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு காட் இல்லாமல் ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக உள்ளாடி போகிற வந்து ஒரு ரம்மு. ஸோ நார்மலாக நம்ம ஓல்டு மங்கு குடிக்கும்போது வந்து கொஞ்சம் காட்டாக இருக்கணும், அது எஸ்பெஷலி நம்ம அந்த மாதிரி நீட்டாக அதாவது ராவை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால். பட் இந்த ட்ரிங்க் வந்து நீட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி யார் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணாலும் இட்ஸ் வில் பி ரியலி குட். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் நீட்டாக. ஸோ நீட்டாக ட்ரை பண்ண காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்கஹால் கன்சம்ஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகமாக குடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த அட்வைஸெல்லாம் வந்து நம்ம லோக்கலில் கிடைக்கிற சரக்குக்கு பொருந்துமானு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொருந்தாது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற சரக்கை வந்து நம்ம நீட்டாக ட்ரை பண்ணலாமா, அதாவது ராவை குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி. பட் கண்டிப்பாக நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த சரக்கை அது ஒரு குவாலிட்டி கீழே கிடைக்கிற சரக்கை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நீட்டாக குடிக்க முடியாது. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கிற சரக்கு நம்ம நீட்டாக குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நான் ஏற்கனவே சொல்கிறேன், பால்ஜான், அமிர்த்து, அந்த ராம்பூர், அந்த மாதிரி வந்து நிறைய ஹை குவாலிட்டி ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம ஊர்லேயும் கிடைக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற லோக்கலாக கிடைக்கிற எந்த ஒரு ட்ரிங்குமே நம்ம வந்து நீட்டாக ட்ரை பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக டோன்ட் ட்ரை. ஸோ அடுத்த ஒரு பெக் அடிச்சுட்டு நம்ம சைடிஸ் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ டிக்கை வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஈவன் இதனுடைய ஷார்ட் வீடியோ, அதாவது என்னோடய ரெசிபி என்ன அப்படிங்கிறதையும் ஷார்ட் வீடியோவாக பதிவு பண்ணுறேன்.
நம்ம அடுத்து இந்த ஹவானா கிளப் ரம் வந்து ஒரு டானிக் வாட்டரில் ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ டானிக் வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அண்ட் ஒரு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ப்ரீமியம் ரேஞ்ச் குடிக்கிற டைமில் எப்போவாது நான் டானிக் வாட்டர் எடுக்கிறது உண்டு. ஸோ நிறைய வந்து கோக் எடுப்பாங்க, பட் கோக் வந்து கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ நான் இந்த மாதிரி டானிக் வாட்டர் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அதான் அடிக்கடி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவும் ரியலி வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பேடு தான். பட் இருந்தாலும் எப்போவாது ஒருக்கா குடிக்கிற டைமில் வந்து இட்ஸ் ஓகே. ஸோ அகைன் வந்து ஒரு 60 ml நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு எடுத்துக்கிற கப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் பால் கப்பு. ஸோ நிறைய வாட்டி இந்த கப்பில் ட்ரை பண்ணியிருக்கோம், சூப்பரான ஒரு கப்பும் கூட, ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு கப்பு. ஸோ அதில் அகைன் வந்து ஒரு 60 ml எடுத்துக்கலாம். எஸ், இதில் 1:1 ரேஷியோவில் நம்ம சோடா வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். எஸ் சீஸ் கைஸ். டானிக் வாட்டரை விட்டு டேஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ஸ்வீட்னஸ் வந்து தெரியுது ஆக்சுவலாக. ஸோ ஏற்கனவே சொல்லிருக்கேன், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு ஆட் எனி திங், ஜஸ்ட் நீங்கள் வந்து நீட்டாக ட்ரை பண்ணால் பெஸ்ட்டு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிங்க, இந்த ஒரு ஸ்வீட்னஸ் மிங்கானோன்னு அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து போயிடுது. ஸோ அதனால் டானிக் வாட்டர் ஐ வில் நாட் ப்ரிஃபர். நீங்கள் ட்ரை பண்ணதாக இருந்தால் நீட்டாக ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஆந்த்ராக்ஸில் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லை கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சோடாவோ ஆர் வேறு எந்த ஒரு கோகோ பெப்சியோ அந்த மாதிரி டானிக் வாட்டரோ ஆட் பண்ணாமல் நீட்டாக ட்ரை பண்ணுறது வந்து ரியலி சூப்பர். அகைன் ஒரு சிப் அடிச்சுட்டு நம்ம சைட் டிஷ் பண்ணலாம். சீஸ் கைஸ். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ். மவுத் ஃபீல் வேறு லெவல். அண்ட் இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம சரக்கு அடிக்கிற டைமில் நம்ம வயிற்றுக்குள்ளாடி ப்ரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேறு லெவல். அந்த ஆல்கஹாலோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு எடுக்கிறது வந்து ரியலி சூப்பருங்க. ஸோ நான் அதனால தான் எல்லா வீட்லையும் சொல்கிறேன்னா, சரக்கு அடிக்கிற டைமில் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட்டை கண்டிப்பாக எடுத்துக்கிறது வந்து ரியலி ஒர்த்து. நான் அதனால் சொல்கிறேன், நிறைய வீடியோஸில் வந்து பாயில்டு எக்கு சொல்லுவாங்க, பாயில்டு எக்லேயும் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அடிக்கடி பாயில்டு எக்கு எடுக்கிறது நல்லது. அண்டு ஈவன் சிக்கன்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி பன்னீர் டிக்காலே வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி சைடிஸில் நம்ம சாப்பிடும்போது நம்ம குடலுக்குள்ள ஆல்கஹாலோட வரக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், நம்ம இதனுடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. இனி நம்ம ஏகே ட்ரிங்க் ரிவ்யூலேருந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்? நார்மலாக என்னோட ரேட்டிங் எப்படின்னு சொன்னால் அதனுடைய அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் அதனுடைய குவாலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி வந்து எஸ் இந்தியாவில் கிடைக்குது ஆக்சுவலாக, ஸ்பெஷலாக வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கிடைக்குது. நம்ம சென்னையில் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நான் பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதனுடைய ரேட்டும் கூட, என்னுடைய குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவல் குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டி வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்க என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் 1500 to 2000 உள்ளாடி கிடைக்குது. 2000 கீழே கிடைக்கிற ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ரம் தான் அந்த ஹவானா கிளப்பு. ஸோ 2000 அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு ஒரு ரம்முக்கு வந்து அதிகம்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்கேயாவது போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஒர்த்துங்க. ஸோ அதனால் நம்ம ஏகே ட்ரிங்க் ரிவ்யூவில் வந்து இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4.5 out of 5 கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஹவானா கிளப் 7 years old ரம்மு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதிப்புகளை மத்தியிலையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், ஆல்வேஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கீப் யுவர் ரெப்புடேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சொசைட்டி. ஏதாவது அங்கேயும் போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குடியாரன் அப்படின்னு சொல்லி முத்தர குத்தி சைடில் ஒதுக்கிடுவாங்க. அண்ட் யூ வில் லூஸ் யுவர் ரெப்புடேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஸோ கண்டிப்பாக எப்போ எங்கே குடித்தாலும் அளவாக நம்ம என்ன குடிக்கணும், எப்படி குடிக்கணும், எப்படி வந்தோம், நம்ம அதே மாதிரி எப்படி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மட்டும் நம்ம மைண்டில் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம மதிப்பீடுகளாக இருக்கலாம். எப்போவுமே அளவு ரொம்ப முக்கியம். அந்த லிமிட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இட் வில் பி ரியலி ஒர்த் ஃபார் யூ கைஸ். கூடிய விரைவில் அடுத்த ஒரு தரமான ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.